பரதன் ரொம்ப திக்கிச்சு தன் அம்மாட்ட வரான். வந்து பார்த்தா அபஷ்யம் ஸ்து ததஸ்தத்ர பிதரம் பிதுராலயே ஜகாம பரதோ திருஷ்டும் மாதரம் மாதுராலயே. அப்பா வாத்துக்கு வந்தால் அப்பாவை காணும், அப்பா வீடுன்னு ஒன்று இருக்கு, அந்த இடத்துல அப்பாவை காணும் அப்படின்ன உடனே நேராக தன் அம்மா வீட்டுக்கு வரான். அம்மா வீட்டுக்கு வந்தால் அப்பா படுத்துக்கிற அந்த படுக்கையெல்லாம் படுக்க மடிக்க வச்சப்பட்ட நிலையில் இருக்குது, கை கையை உட்காண்டிருக்காள். வந்த உடனே அவனை கட்டிடு, அவன் மாட்டுக்கு தான் வந்திருக்கான், அவனை ஓடி வந்து கட்டிண்டு சாதம் மூர்த்னி உபாக்ராய பரிஷ்வஜ்ய யசஸ்வினம் அங்கே பரதமாரோப்பிய பிரஷ்டும் சமூப சக்கரமே. அப்படி மடியில் எடுத்து வச்சுன்னு அவனை கட்டிண்டு உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து நம்ம எங்கள் அப்பா சௌக்கியமா எங்கள் அம்மா சௌக்கியமா அம்பாயா குஷலீதா தோ யுதா சின்மாத்துலச்சமே என்மே தனஞ்ச ரத்னஞ்ச ததௌ ராஜா பரந்தபஹா பரிஷ்ராந்தம் பத்யபவதி ததோஹம் பூர்வமாகதா. எல்லாரும் சௌக்கியமாக இருக்காளா, எங்கள் அம்மா சௌக்கியமாக இருக்காளா, எங்கள் அப்பா சௌக்கியமாக இருக்காளா, தாலி கட்டின கணவன் 15 நாளாக கர்மா இல்லாமல் என்ன கொப்பரையில் இருக்கா, ஒருத்தர் காலமானா உடனே கர்மா பண்ணணுங்கிறது தான் இத்தனை விஷயம் சொல்கிறேன். 15 நாளாக இவனோட சரீரம் என்ன கொப்பரையில் கிடக்கு, தொட்டு கால் தாலி கட்டின கணவன் கர்மா பண்ணாமல் இருக்கான், இவ உட்காத்தி வச்சுன்னு விசாரிக்கிறாள் கைகேயி. எங்கள் அப்பா சௌக்கியமா, அம்மா சௌக்கியமா, கூட பிறந்தவன் சௌக்கியமா, ஆணைக்குட்டி சௌக்கியமா, பூனைக்குட்டி சௌக்கியமான்னு எல்லாரும் சௌக்கியம் தாமா. நான் அப்புறம் சொல்கிறேன், அப்பா வாத்துக்கு போனேன், அப்பா இல்லை, அப்பா எங்கேன்னு கேட்டான், அப்பா எங்கே கே அப்படின்னு கேட்டான். உடனே அதற்கு கைகேயி சொன்னால், என்ன என்னமோ சின்ன பையன் மாதிரி அப்பா அப்பாங்கிற, உனக்கு வயசாகல, உங்கள் அப்பாவுக்கு வயசாகல, பிறந்தா ஒருத்தர் இறந்துதான் ஆகணும். யாகதி சர்வபூதானாம் தாங்கத்தின் தே பிதாகதா. முதல்ல கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார், யாகதி சர்வபூதானாம்ங்கிறார். உலகத்தில் பிறந்த நாய் நரி பண்ணி ஜீவராசிகள்லாம் இறந்தா எங்க போகுமோ, தாங்கத்தின் தே பிதாகதா, அங்கே உங்கள் அப்பா போயிட்டாருங்கிறார். பின்னாடி சித்திரக்கூடத்தில் பரதனை பார்த்து ராமர் கேட்க போகிறார், அப்பா எங்கேன்னு. அதுக்கு பரதன் சொல்ல போகிறான், யாகதி சர்வசாதுனாமுங்க போகிறான், உயர்ந்த மகான்கள்லாம் எங்கே போவார்களோ அங்கே பேருக்கா அப்பாங்கிறான். இந்த கைகேயி சொல்கிறாள், நாய் நரி பண்ணிலாம் எங்கே போகுமோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மாற்றிக்கிறார், ராஜா மகாத்மா தேஜஸ்வி யாயஜூகசதாங்கதிஹி. முதல்ல அந்த வார்த்தையை சொல்லலை, யாகதி சர்வபூதானாம்னா. ஏன் ஒவ்வொருத்தையும் அந்த மரியாதைங்கிறது இருக்கு பாருங்கோ, நாம் பழகிறத வச்சிருக்கு ஒரு மதிப்பு, ஒருத்தரை பற்றின ஒரு இமேஜ் மனசில் வச்சுருக்கா பாருங்கோ, அந்த இமேஜ் எப்படி வரும்னால் அவாவா பழகிறத பொறுத்து இருக்கு. தசரதன்ட்ட இவளுக்குள்ள இமேஜ் இவ்வளோதான். யாகதி சர்வபூதானாம்ங்கிறா. இப்படி கேட்டவுடனே பபா தச்ருத்வா பரதோ வாக்கியம் தர்மாபிஜனவான் சுச்சிஹி பபாத சஹசா பூமி பிதோகாஹோஸ்மீதி கிருபணம் தீனாம் வாசமுதீரயன் நிபபாத மகாபாஹு பாஹு விக்ஷிப்ய வீரியவான். ஒரு 5-6 ஸ்லோகம் தவிச்சா. ஏன்னா அப்பான்னா சாதாரண விஷயமா, இப்படி அப்பா போயிட்டாரே, அப்பா போயிட்டாரே, எப்படி போனார் அப்பா, நான் அப்பா கூப்பிட்டு அனுப்புகிறார், வசிஷ்டர் கூப்பிட்றார் அப்படின்னு உடனே நான் என்ன தெரியுமா நினச்சேன், அபிஷேக்ஷதி ராமண்ணு ராஜா யஜ்யன்னு யக்ஷதே இத்யஹம் கிருத சங்கல்பா ஹிருஷ்டோ யாத்ராமயாசிஷம். ராஜாக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவார் அப்பா, அபிஷேக்ஷதி ராமண்ணு, அல்லது அப்பா பெரிய யாகம் ஏதாவது பண்ணுவார், நம்ம மாத்திரம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம், அதுக்காக தான் என்னை கூப்பிட்டு அனுப்புகிறார் அப்படின்னு நினச்சி நான் ஆசையாக ஓடி வந்தேனே. பிதரம் நோ ந பஸ்யாமி நித்யம் பிரியஹிதேரதம்.
எப்பேற்பட்ட அப்பா, எவ்வளோ பிரியம் எங்கள்கிட்டலாம். ஒரு நல்ல அப்பா, நான் சொல்கிறதெல்லாம் கதையாக கேட்டால் புரியாது. அப்பா அம்மா உலகத்தில் எல்லாருக்குமே உண்டு. நல்ல அப்பா நல்ல அம்மா அமையணும். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, எத்தனை பேரை கேட்டு பாருங்க, எங்கள் அப்பா ஒன்றுமே இல்லை சார், விட்டுட்டு போயிட்டா. நாங்கள்லாம் மண்ணாடுவோம், மண்ணாடி கை ஊனி கரையேற்றினோங்கிறவா எத்தனை பேர் இருக்கா? இருந்தே கையாளாகாத அப்பாவாக இருக்கிறவன் எத்தனை பேர் இருக்கான்? ஒருவேளை அந்த குழந்தைகளுக்கு பசி நிவர்த்திக்கு கூட சம்பாதிச்சு போடாதவன் எத்தனை பேர் இருக்கான்? எத்தனை இடத்துல கூலி வேலை மாதிரி அந்த அம்மா போய் சம்பாதிச்சுன்னு வந்து இந்த குழந்தைகள் பசியை நிவர்த்தி பண்ணியிருக்கா? இல்லை எத்தனை இடத்துல அம்மா வந்து ஒரு பொறுப்பில்லாதவளாக இருந்து இருக்கா? இன்றைக்கும் இருக்கா? அது ரொம்ப எண்ணிக்கையில் வேணால் குறைச்சலாக இருக்கலாமே தவிர புருஷர்களுக்கு இல்லை ஒரு பொறுப்பின்மை ஸ்திரீகளுக்கு இருக்காது. ஆனால் அப்படி உள்ளவாளும் இருக்கா? இப்படி நல்ல அப்பா நல்ல அம்மா அமையாதவர்களை கேட்டாதான் அந்த வருத்தம் என்னன்னு தெரியும். நல்ல பார்த்து பார்த்து அந்த குழந்தைகள் என்ன எதிர்பார்க்குமோ, என்ன தேவையோ, அது என்ன விரும்புமோ அதை யூகித்து செய்கிறவாளுடைய அருமை இருக்கிறதே புரியாது. அந்த குழந்தைகளுக்கு அந்த அப்பா அம்மாவோட அருமை அப்போ புரியாது. போனதுக்கு அப்புறம் ஒரு பய சின்ன மாட்டோம், நாம தான் எல்லாருக்குமே செய்யணுமே தவிர நமக்கு யார் செய்ய போகிறோம்? ஒரு அப்பா அம்மா இருக்கிற அப்படின்னு தானே குழந்தை அப்பா அம்மா போயிட்டா, அப்புறம் நாம தான் எல்லாருக்கும் செய்யணும். பொறுப்பெல்லாம் நம்ம தலையில் தான் வந்து விடியும். நாம தான் செய்யணும். நம்மளை எதிர்பார்த்து கவலை இல்லாத ஒரு கால் பிரியத்தில் குழந்தைகள் செஞ்சால் கூட கவலைப்படுறது நம்ம தலையில் தான் இருக்கும். அப்பா அம்மா இருந்துட்டால் அந்த கவலைப்படுற வேலைங்கிறதே இருக்காது. என்ன சொன்னாலும் அந்த உயர்ந்த ஒரு பொறுப்புள்ள அப்பா அம்மாவுக்கு ஈடு ஆகவே ஆகாது. பரதன் வருத்தப்படுறான், எப்பேற்பட்ட அப்பா. உயர்ந்த பாக்யசாலி யாருன்னா ராமன் தாம்மா. தன்யா ராமாதய சர்வே ஏஹிப்பிதா சம்ஸ்கிருதஸ்வயம். ஏன்னா அப்பாவுக்கு கர்மாக்கள்லாம் பண்ணினானேம்மா, அந்திம காலத்தில் கூட இருந்தானேம்மா. ஒரு புத்திரன் அதுக்கு தானே இருக்கணும், உயிர் போகிற சமயத்தில் கூட இருக்கணும், சம்ஸ்காரங்களை பண்ணணும். என்ன தான் நீங்கள் மற்ற விவகாரங்கள் பண்ணினாலும் இது ரொம்ப முக்கியம். சத்புத்திரனாக இருந்தால் இருப்பான். இது மாதிரி பிராபலங்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும். டாக்டரே சொல்லிடுவர் இன்னும் நாள் கணக்கில் தான் இருப்பார் அப்படின்னோடனே ஆஃபீஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேலையெல்லாம் இது பண்ணிவிட்டு ஆற்றுல அப்பாவோடு இருந்தவா எத்தனையோ பேர் இருக்கா இன்றைக்கி பாருங்க. அதை பற்றின ஒரு நினைப்பே அவளுக்கு கிடையாது. இது எப்போ முடியும்னு எதிர்பார்க்குறவா தான் ஜாஸ்தி. இந்த புடுங்கல் எப்போ தீரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவா தான் ஜாஸ்தி. இது இருக்கிறவன் பாக்கியமா, இவன் பாக்கியமா, போக போகிறவன் பாக்கியமா, இவன் பாக்கியமான்னு புரியல. ஆனால் நாளுக்கு நாள் நான் சொல்கிற அந்த தன்மைகள்லாம் இல்லாமல் போயிட்டே இருக்கு. கூட இருக்கணும் அப்பாவோட, உயிர் விடுற சமயத்தில் அப்பாவை விட்டுட்டு அண்ணண்டை போகக்கூடாது அப்படின்னு நினச்சி இருக்கிற சத்புத்திரர்கள் எத்தனை பேர்? அந்த 10 நாள் 12 நாள் காரியம்தான் பிரதானம் அப்படின்னு நினச்சி செய்கிறவா எத்தனை பேர்? முத நாள் வந்தால் போருமா, 10வது நாள் வரணுமான்னு கேட்குறவாள்லாம் எத்தனை பேர் இருக்கா? முத நாளே வரணுமா, 10வது நாள் வந்தால் போருமான்னு கேட்குறவா எத்தனை பேர் இருக்கு? இவன் சொல்கிறான் பெரிய பாக்யசாலி அம்மா, அப்பாவோட கூட இருந்து கர்மாக்கள்லாம் செஞ்சுருக்கா, இனிமே எனக்கு அப்பா இல்லை அப்படிங்கிறதுனால என்னோட சகோதரன் மட்டும் இல்லை ராமன். யோமே பிராதா பிதா பந்து எஸ்யதாசோஸ்மி தீமதா தஸ்ய மாம் சீக்கிரமாக்யாஹி ராமஸ்யாக்லிஷ்ட கர்மணா பிதா ஹி பவதி ஜ்யேஷ்டோ தர்ம மாரியஸ்ய ஜானதா தஸ்ய பாதோ க்ரிஹீஷ்யாமி சஹீதானீம் கதிர்மமா. எனக்கு அப்பா சகோதரன், அப்பா பந்து தாசன் எல்லாம் ராமன் தான். இனிமே எனக்கு ஏன் அப்படின்னா சாஸ்திரங்களில் அண்ணாவா அண்ணாவா மட்டும் சொல்லலை, பிதா பவதி ஜேஷ்டோஹி தர்மா மாரியஸ்ய ஜானதா. அப்பாவுக்கு சமானமாக சொல்கிறது ஜேஷ்ட பிராதா பிதிருசமஹா அப்படின்னு ஸ்மிருதி வாக்கியம். சாஸ்திரங்களுடைய வார்த்தை என்னென்னா ஜேஷ்ட பிராதா பித்ருசமஹா, மூத்த அண்ணா அப்படிங்கிறவன் அப்பாவுக்கு சமானம் அப்படின்னு அப்படி இருப்பார்கள்.
அத்தனை ஆச்சரியமான வாழ்க்கையெல்லாம் உள்ள தேசம் தெரியுமோ, அந்த அக்கா அந்த அண்ணா சின்ன வயசில் அப்பா விட்டுட்டு போனான்ங்கிறதுக்காக அந்த குடும்பத்தில் இருந்து இவர் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் ஒவ்வொருத்தரையாக படிக்க வச்சு ஒவ்வொருத்தருக்காக கல்யாணம் பண்ணி விட்டு தலைக்கு தூக்கி விட்ட குடும்பங்கள்லாம் எத்தனை உண்டு இன்னைக்கு. அந்த குடும்பமே அண்ணா இல்லைன்னா மண்ணி இல்லைன்னா நாங்கள்லாம் சந்தியில் நின்றுருப்போம், நாங்கள்லாம் கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு இன்றைக்கும் சொல்கிறவா இருக்கா. அந்த அண்ணா மண்ணிட்டு அத்தனை உயிராக உள்ளவாள்லாம் உண்டு. அப்படிலாம் அந்த பொறுப்பை உணர்ந்து நடந்த தேசம் இது. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அண்ணாவாதுன்னு ஒன்றாவாது, அப்பாவாது பிள்ளையாவது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவ அண்ணாவும் அண்ணாவாக இருக்கிறது இல்லை, தம்பியும் தம்பியாக இருக்கிறது இல்லை, அப்பாவும் அப்பாவாக இருக்கிறது இல்லை, பிள்ளையும் பிள்ளையாக இருக்கிறது இல்லை. அந்த தர்மங்கள் எல்லாமே விட்டு போயிடுது. ஆனால் சாஸ்திரங்களில் மூத்த அண்ணாவை அப்பாவுக்கு சமானமாக சொல்லியிருக்கு. எனக்கு அப்பா வந்தால் எல்லாம் அந்த அண்ணாவோட பாதத்தை நான் பிடிச்சிக்க போகிறேன். இப்படி பேசிகிட்டே இருக்கிறதே பேச்சை மாற்றி இவ பதில் சொல்லணுமோனோ, ராமன் எங்கேன்னு கேட்டானோனோ, அதுக்கு பதில் சொல்கிறதுக்குள்ளே அவன் மேலே சொல்கிறான், பஷ்சிமம் சாது சந்தேகம் இச்சாமி ஸ்ரோது மாத்மனாக. அப்பா என்ன சொன்னார், சாது சந்தேகம் உயிர் விடுற சமயத்தில் என்ன சொன்னார் அம்மா? ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து உயர்ந்த முக்கியத்துவமான வார்த்தைகள். ஒருத்தர் உயிர் விடுற சமயத்தில் பேசிட்டு போகிறா பார்த்தேலா, அதை கடைபிடிக்கணும். உயர்ந்தவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா தர்மங்களை சொல்லிட்டு போவா பொதுவாக. இது மாதிரி நம்ம குடும்பத்தில் இன்ன சம்பிரதாயம் இன்ன பழக்கம் இதெல்லாம் எந்த காலத்திலையும் நாம் விடக்கூடாதுரா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு போவார்கள், அதன்படி நடப்பார்கள். இது நம்மளுடைய இன்றைக்கி அதெல்லாம் அதான் சொன்னேன். இப்போ அதெல்லாம் ஒன்றுமே அந்த மாதிரி, ஏன்னா இப்போ வயசானவாளாக இருந்தாலும் அவளுக்கே இதெல்லாம் தெரியாது. இன்றைக்கி பெரும்பாலாக எங்கிட்ட வரவா பெரும்பாலாக சொல்கிற புகார் என்ன தெரியுமோ, குலதெய்வம் எதுன்னு தெரியாது. எங்கள் குலதெய்வம் எதுன்னு தெரியாது. எங்கள் மாமியார் சொன்னால் திருப்பதி பெருமாள் தான். எப்படின்னா கவனித்தா மூணு தலைமுறை முன்னாடி கிளம்பியிருப்பா, கிராமத்தை விட்டு ஏதாவது வேலைன்னு கிளம்பியிருப்பா. அங்கங்கே போய் இப்போ எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குமே வேலை இருக்குது, எல்லாருக்குமே வயத்து பொழப்பு இருக்குது. நாம் என்ன பண்ணணும், நாம் என்ன பண்ணணும்னா கேரளாக்காரா மாதிரி அவள் என்ன பண்ணுவாள், வருஷத்துக்கு ஒரு தடவை குழந்தையெல்லாம் அழிச்சுன்னு கிராமத்துக்கு வந்துடுவாள். வந்து சாஸ்தா பிரீதியோ குலதெய்வமோ இன்றைக்குமே இந்த பாலக்காடு இருக்குது பார்த்தேல, அந்த பெல்ட்டில் உள்ளவா எல்லாரும் தஞ்சாவூர் ஜில்லாக்காரா தான், இங்கேருந்து போனவா தான். அந்த இந்த மாலிகப்பூர் படையெடுப்புக்கு அந்த சமயத்தில் இங்கேருந்து மூவ் ஆனவாவாள்லாம், ஏன்னா அந்த கேரள பிராமணா வேற. இந்த பக்கம் போனேன்னா எர்ணாகுளம் பர்யந்தம் தஞ்சாவூர் பிராமணாலாம் இருக்கும், அந்த பக்கம் ஆலப்புழையிலேருந்து ஆரம்பித்து திருவனந்தபுரம் பார்த்தேன்னா திருநெல்வேலி பிராமணாலாம் இருப்பாள். ஏன்னா அந்த வழியாக அவள் உள்ளே வந்தவா, இந்த வழியாக இவள் உள்ளே போனவா. அந்த வழி எனக்கு எப்படின்னு தெரியாது, இந்த வழியில் உள்ளவாளை கவனித்தா அந்த குலதெய்வம் முழுக்க தஞ்சாவூர் ஜில்லாவில் தான் இருக்கும். அவளுக்கு இன்றைக்கி வந்துட்டு போவா, குழந்தைகளுக்கு சொல்லி வைப்பாத. அது மாதிரி நாம் குடி பெயர்ந்தாலும் நம் குலதெய்வம் எது, நம்ம குடும்ப வழக்கம் எது அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லி ஒரு நோட்டில் எழுதி வச்சு அதை பழக்கப்படுத்துறது, அதெல்லாமே இல்லை. அதை பழக்கப்படுத்த அந்த பழக்கங்கள்லாமே இல்லாததுனால என்ன ஆறுதுன்னா அதை அப்படியே சொல்லாமையே விட்டு போயிடுறது. குலதெய்வமே எதுன்னு புரியல, திருப்பதி பெருமாள் எல்லாத்துக்கும் திருப்பதி பெருமாள், திருப்பதி பெருமாள் பிரார்த்தனை ஸ்தலம். பெரும்பாலாக யார் எடுத்துட்டாலும் அவாத்துக்கும் திருப்பதிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். வைத்தீஸ்வரன் கோவில், திருப்பதி, இந்த ரெண்டு ஊர் இருக்குது பாருங்க, எல்லாருக்குமே சம்பந்தம் இருக்கும். எந்த வகையில் அப்படின்னா பிரார்த்தனையினால். குலதெய்வம்னு எடுத்துட்டால் தனித்தனியாக இருக்கும். இதுக்கு பதிலாக திருப்பதி பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டா ஏதோ ஓடின்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் அதில் அபிப்பிராயம் சொல்லலை. இந்த மாதிரி உயிரை விடுற சமயத்தில் நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்ம தர்மங்களை சொல்லி வழி அவர்களை நிகாப்படுத்தணும். அது மாதிரி அப்பா என்ன சொல்லிட்டு போனார் எங்கிட்ட உயிரை விடுற சமயத்தில், உன்னை பற்றி எங்கடா சொன்னார் உங்கள் அப்பா, கைகை சொல்கிறாள். பின்ன ராமேதி ராஜா வில பண்ணி ஆசீதே லக்ஷ்மணேதி ச சமஹாத்மா பரம் லோகம் கதோ கதிமதாம்பரஹா சித்தார்த்தாஸ்தே நராராம ராமம் ஆகதம் சீதயா சஹ லக்ஷ்மணஞ்ச மகாபாஹும் த்ரக்ஷந்தி புனராகதம் தச்ருத்வா விஷசா தெய்வ
த்விதீய அப்ரிய சம்சனாதி. உன் பேரையே சொன்னார் உங்க அப்பா, ராமா ராமான்னார், சீதே சீதேன்னார், லக்ஷ்மணா லக்ஷ்மணான்னார். அப்புறம் 15வது வருஷம் காட்டிலேந்து திரும்பி வர ராமனையும் சீதையையும் லக்ஷ்மணனையும் யார் எந்த மனுஷியன் பார்க்கிறானோ அவர்கள் தான் சித்தார்த்தர்கள். நராஹா சித்தார்த்தாஸ்தே நராஹா ராமம் அப்படின்னார். இந்த வால்மீகி சொல்றார் த்விதீய அப்ரிய சம்சனம் சம்சனாத். இந்த ரெண்டாவது அதிர்ச்சியான விஷயத்தை கேட்கறான். முதல் அதிர்ச்சியான விஷயம் தசரதன் காலமானது. ரெண்டாவது ஒரு அதிர்ச்சியான விஷயம், ராமன் காட்டிலேந்து வரத்தை பார்க்குற ஜனங்கள் தான் பாக்யசாலிகள்னு சொல்லிட்டு அப்பா உயிரை விட்டார் அப்படின்ன உடனே, குச்சேதானீம் சதர்மாத்மா கௌசல்யானந்தவர்தனஹ லக்ஷ்மணேன சஹ பிராத்ரா சீதையா ச சமங்கதஹ சஹிராஜ சுத புத்ர சீரவாசா மகாவனம் கச்சின்ன பிராமணதனம் ஹிருதம் ராமேன கஸ்யசித் கச்சின்னாட்யோ தரித்ரோ வா தேனா பாபோ விஹிம்சிதஹ கச்சின்ன பரதாரான் வா ராஜபுத்ரோபிமன்யதே கஸ்மாத் சதண்டகாரண்யே ப்ரூணஹ்யேவ விவாசினஹ. என்னத்துக்கு ராமன் காட்டுக்கு போனான், எதுக்காக ராமன் காட்டுக்கு அனுப்பப்பட்டான், என்ன பாபம் பண்ணினான் ராமன், பிராமணதனம் இன்னென்ன பாபம் பண்ணினா அவனை நாடு கடத்தணும்னு சாஸ்திரம், இன்னென்ன பிராமண இன்னென்ன பாபம் பண்ணுறவன் தான் இன்னைக்கு பதவியில் பெரிய ஸ்தானத்தில் இந்த தேசத்தில் இருக்கான், அதுக்காக சொல்ல வர மேலே கவனிச்சா தெரியும், இன்னென்ன பாபம் பண்ணினா அவனை நாடு கடத்தணும்னு சாஸ்திரம், நம்ம இந்து மதத்தில் உள்ள சாஸ்திரம், அந்தந்த பாபம் பண்ணுறவன் தான் இன்னைக்கு வந்து பெரிய பதவியில் இருக்கான். தான தர்மங்கள் பண்ணின சொத்தை அபகரிக்கிறது. இந்த பிராமண தனம்னா பிராமணனுக்கு தனியாக சொத்தே கிடையாது, அதுக்கு அதனுடைய சூக்ஷ்மம் புரிஞ்சாதான் புரியும். இங்க பிராமண தனம்னா பிராமணன் பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்காது. நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா சோழர்கள் காலம் பரியந்தம் சர்வமானிய கிராமம்னு இருக்கும், அந்த கிராமத்தையே சர்வமானிய கிராமம்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கிராமம் முழுக்க தானம் கொடுத்துருப்பார். யாருக்கு? பிராமணாளுக்கு. அப்படின்னா எப்படி? அந்த பிராமணா இறங்கி விவசாயம் பண்ண மாட்டா, குடியானவர்கள்ட்ட தான் அது இருக்கும். அது அந்த சொத்துலேருந்து வரத்தை அந்த அந்த வருமானம் இருக்கு பாருங்க, அது ராஜாவுக்கு டாக்ஸா கட்டாம இன்ன தர்மத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில தான் அந்த அந்த இதுவே அமைஞ்சிருக்கும். இப்ப பெரும்பாலான அது மாதிரி தர்ம சொத்துகள் முழுக்க எங்க இருக்கு கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க, எங்க இருக்கு? எல்லாம் கவர்மெண்ட் கைக்கு போயிடுது. ஹெச்ஆர்என்சிங்கிற பெயரில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்தா பாருங்க 55 60 அப்போ போச்சு. அப்போலேருந்தே இந்த கேஸு நடக்கிறது, அத்தனை ஹைகோர்ட்டில் அத்தனை கேஸு நடக்கிறது. கோர்ட்டை அவமதிச்சா அவ்வளோ பெரிய குற்றம்னு நான் அரசியல் பேசலை, ஆனால் யதார்த்தத்தை பேசுகிறேன் ஜனங்கள் மனசில் வாங்கிக்கிறதுக்கா. கோர்ட்டை அவமதிச்சா அவ்வளோ குற்றம்னு இருக்கு. கோர்ட்டையே மதிக்காத ஒரு டிபார்ட்மெண்ட்டுனா அது ஹெச்ஆர்என்சி தான். அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, சாஸ்திரப்படி சட்டப்படி செல்லாதது. கோவிலுக்குன்னு உள்ள சொத்து இருக்கு பாருங்க, நம்ம சாஸ்திரங்கள்லாம் நம்மளோட பெரியோர்கள்லாம் எப்படி பண்ணி வச்சுருக்காதுன்னா, ஒரு கோவிலை ஏற்படுத்தி இந்த கோவிலுக்குன்னு நிலங்களை எழுதி வச்சுருவா. தீபம் போடுறதுக்கு இது, புஷ்பத்துக்கு இந்த நந்தவனம், கார்த்தால நிவேதனத்துக்கு இது, மத்தியான நிவேதனத்துக்கு இது, ராத்திரி நிவேதனத்துக்கு இது, அபிஷேக கட்டளை, தைப்பூச கட்டளை, சிவராத்திரி கட்டளை, பிரதோஷ கட்டளை, பூஜை பண்ணுறவாளுக்கு இந்த நிலம், பரிசாரகம் பண்ணுறவாளுக்கு இந்த நிலம், வாத்தியம் வாசிக்கிறவாள், இப்படி எழுதி வச்சுருந்தா ஏன்னா பலவிதமான இன்கம் அதுலேருந்து வரத்தை வச்சுன்னு கோவில் நடக்கும். இதை இன்றைக்கி கிறிஸ்டின் அவள் என்ன பண்ணுறா தெரியுமோ, சர்ச்சை கட்டிவிட்டு இந்த சர்ச்சு வாசலில் 20 கடையை கட்டிடுவான் வரிசையாக, காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டுவிட்டா அந்த கடை வருமானம் முழுக்க சர்ச்சுக்கு. நீங்கள் போய் ப்ரேயர் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் அதுக்கு வருமானம் இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த வருமானம் ரெகுலராக இருக்கும். எல்லா ஊரையும் எடுத்து பாருங்க, சர்ச்சை ஒட்டினாப்புல எத்தனை கடைகள் எத்தனை மால்கள். அது மாதிரி இந்த சிஸ்டத்தை காமிச்சதே இந்து மதம் தான். இத்தனை சொத்துக்களை ஏற்படுத்தி இதன் மூலமாக இந்த தர்மம் நடக்கணும் அப்படிங்கிற ரீதியில் அந்த சொத்தெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது, எங்கே போச்சு அப்படின்னே தெரியல.
வரும், ஆனால் அப்படியே போயிடுமா என்ன? தர்மபுத்திரர் சொன்ன மாதிரி அப்படியே போயிடுவேன்னு நினைக்காதே திரும்பி வருவேன்னாரணும். அது மாதிரி எல்லாம் அப்படியே போயிடாது, 100, 10, 20 வருஷம் பொறுத்துக்கோங்க, எல்லாம் மாறும். எல்லாம் மாறி நாம் நினைக்கிற மாதிரி தர்மமான முழுமையான, இப்பயே தர்மமான ராஜ்யம்தான் இருக்கு, அது முழுமையான ராஜ்யமா ஸ்தாபிக்கப்படும். அது நப்ராமண கச்சின் நப்ராமண தனம் ஹிருதே ராமேன கச்சித் கச்சின் நாட்யோ தரித்ரோவா தேனா பாபோ விஹிம்சிதா. ஒரு ஏழைகள் பலகீனர்கள் இவர்களெல்லாம் ஹிம்ச பண்ணினானா அல்லது கச்சின்ன பரதாரான்வா, பிறருடைய மனைவியை அபகரிக்கிறது. பரதாராபி, இப்போ நீ 2 கல்யாணம் பண்ணிக்கோ 3 கல்யாணம் பண்ணி தொலைச்சிக்கோ, அது உன்னோட திமிரு தண்டி தனம். அது ஒரு கல்யாணம் ஆகாத பெண்ணை நீ கல்யாணம் பண்ணுண்டா, அந்த விஷயம் வேற. சாஸ்திரங்களில் பெரிய பாபமாக சொல்கிறது எதுன்னா பிறர் மனைவியை தொடர்றது தான், அது பெரிய பாபம் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி ஏதாவது பண்ணினானா, எதனால இல்லை, ஏதாவது புருணஹத்தி, ஒரு சிசு கொலையோ கர்ப்பஸ்தமான ஜந்துவை கொலை பண்ணுறதோ, ஒரு பிராமணன் வேதம் படித்தவனை கொல்றதோ, அதெல்லாம் புருணஹத்தின்னு பேர். அது மாதிரி ஏதாவது பாபம் பண்ணினாரா, என்ன பாபம் பண்ணினான்னு ராமன் காட்டுக்கு போச்சோன்னா, ராமன் காட்டுக்கு போனான், இது யார் போச்சோனான்னு இன்னும் அவனுக்கு காதில் விழல. அதற்கு இவ சொல்கிறா, கைகேயி வாக்குனால சொல்கிற பதில் இதான். ராமாயணத்தில் ராமருக்கும் தர்மபுத்திரருக்கும் உள்ள ஒரு விசேஷமான ஒரு மகிமை என்னன்னா, இவர்களுக்கு யார் எனிமின்னு நாம் சொல்கிறோமோ அவா வாயினால் கூட குறை சொல்ல மாட்டான், தோஷம் சொல்ல மாட்டான். ந பிராமண தனம் கிஞ்சித் ஹிருதம் ராமேன கசிச்சித் கசின் நாட்யோ தரித்ரோவா தேனா பாபோ ஹிம்சிதா ந ராம பரதாராம்ச்ச சக்ஷுர்பியாமபி பஸ்யதி மயாது புத்ர ஸ்ருத்வைவ ராமஸ்யைவாபிஷேசனம் யாசிதஸ்தே பிதா ராஜ்யம் ராமஸ்ய ச விவாசனம். ராமர் பே பிராமண சொத்தெல்லாம் அபகரிப்பாரா, இங்கேயாவது அபகரிச்சிருக்காரா? யாரையாவது ராமர் ஹிம்சிச்சு கேட்டிருக்கியானி, ஒரு செடியை கூட ராமர் கில்ல மாட்டார், அதுவே ஹிம்சை தான். சும்மா பேச்சுட்டே இருக்கிறதே, பக்கத்தில் இருக்கிறதுல இலையை கில்றது, நெருடுறது, இன்னும் சில பேர் அப்படி பூமாலை வச்சிருந்தா அப்படி பிச்சுட்டே இருப்பாவா, இதெல்லாம் துர்க்குணம். அது இந்த ஹிம்சையோட இந்த மனசோட விகாரத்தோட அடையாளம் அதெல்லாம். அது மாதிரிலாம் பண்ணவே, இந்த எறும்பு போச்சுன்னா கூட இப்படி பச்சை தேப்பான் வேணும்னு. நான் சொல்கிறதெல்லாம் உலகத்தை கவனிச்சாதான் நான் சொல்கிறது புரியும். அவள் மன அது பாட்டுக்கு தானே போகிறது, இப்படி காலத்து குத்தி நகர்த்தி நட்டு அப்படி தள்ளி விடுறவா எத்தனை பேர் இருக்கா? நீங்கள் கவனிச்செல்லாம் அப்படி முன்னாடி போகிறதையே தேய்ப்பாள். இதெல்லாம் அவள் மனசில் உள்ள கொடூரத்தோட வெளிப்பாடு. அது மாதிரிலாம் ராமர் பண்ணலை. எல்லாத்துக்கும் மேலே பிரத்தியார் மனைவியை ராமன் அபகரிச்சானா அப்படின்னு கேட்டியாடா பரதா, ராமனை பற்றி உனக்கு தெரியாதா? நராம பரதாராம்ச்ச சக்ஷுர்பியாமபி பசியத்தின்னா, பிறர் மனைவியை கண்களால் கூட ராமன் பார்க்க மாட்டானேன்னா. பிரயச்ச பிரயச்ச